அர்ஜென்டினா சென்ற இந்திய பெண்கள் ஹாக்கி அணி எட்டு போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது அர்ஜென்டினா ஜூனியர் பெண்கள் அணிக்கு எதிரான இரண்டாவது போட்டி ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது இந்தியா சார்பில் கேப்டன் ராணி ஒரு கோல் அடித்தார் டெஸ்ட் போட்டியில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் துபாயில் வெளியிட்டது பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் இந்தியாவின் ரிஷா பன் அறுநூற்று தொன்னூற்றி ஒரு புள்ளிகளுடன் முதன்முறையாக பதிமூன்றாவது இடத்துக்கு முன்னேறினார் பிரிஸ்பன் டெஸ்டின் இரண்டாவது இன்னிங்ஸில் எண்பத்தொன்பது ரன் உள்ளாசிய இவர் ஆட்டநாயகன் விருது வென்றார் இதன் மூலம் டெஸ்ட் தரவரிசையில் சிறந்த விக்கெட் கீப்பர் ஆனார் பாங்காக்கில் தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் தொடர் நடக்கிறது ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் பிரணாய் இந்தோனேஷியாவின் ஜுனாதென் கிறிஸ்டியை பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தொன்றுக்கு பதினாறு மூன்றுக்கு இருபத்தி ஒன்று என்ற கணக்கில் வென்று இரண்டாவது சுற்றுக்குள் நுழைந்தார் இந்தியாவில் ஐ எஸ் எல் கால்பந்து தொடரின் ஏழாவது சீசன் தற்போது நடக்கிறது பரோடாவில் நடந்த லீக் போட்டியில் ஒடிசா ஹைதராபாத் மோதின இப்போட்டி ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது ஆஸ்திரேலிய மண்ணில் இந்தியாவின் டெஸ்ட் தொடர் வெற்றி ரசிகர்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் இதில் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரிக்கு முக்கிய பங்கு உண்டு முன்னணி பவுலர்கள் காயமடைந்த நிலையில் டெஸ்ட் அனுபவம் இல்லாத நடராஜன் ஷர்துல் தாகூர் வாஷிங்டன் சுந்தர் முகமது சிராஜ் போன்ற வீரர்களை சிறப்பாக தயார் செய்தார் இதன் பலனாக பிரிஸ்பென் டெஸ்டில் வென்ற இந்தியா தொடரை வென்று சாதனை படைத்தது வெற்றிக்குப் பின் வீரர்கள் மத்தியில் பேசிய ரவி சாஸ்திரி பிரிஸ்பர்ன் டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் தமிழகத்தின் நட்டு நடராஜன் வாஷி வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஷர்துல் தாக்கூர் இணைந்து ஆஸ்திரேலிய அணியின் முதுகெலும்பை தகர்த்தனர் நமது வீரர்களின் சாதனை ஒரே இரவில் நிகழ்ந்துவிடவில்லை இந்தியா மட்டுமல்ல உலகமே உங்களது செயல்பாட்டை வாழ்த்தும் இந்த தருணத்தை கொண்டாடுங்கள் என்றாா்